என் இனிய உறவுகளே, வெல்கம் பேக் ஹாப்பி லைஃப் லைன். இன்று நாங்கள் எல்லோரும் நிறையவே எதிர்பார்க்கின்ற, நிறையவே மனவேதனைப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதுதான் ஞாபக சக்தி, மெமரி. நேற்று படித்த ஃபார்முலா மறந்துவிட்டது. அந்த திறப்பை எங்கே வைத்தேனோ ஞாபகம் இல்லையே. நான் ஏன் தொலைபேசியில் அழைத்தேன், எதற்காக அழைத்தேன், நான் ஏன் இங்கு வந்தேன் என்று அன்றாட வாழ்க்கையில் பலரும் கஷ்டப்படுகின்ற, மறந்து போய்விட்டதே என்று கவலைப்படுகின்ற பல சந்தர்ப்பங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டிருக்கிறோம். இவ்வாறான சங்கடமான நிலையிலிருந்து நாங்கள் மீட்சி பெற வேண்டும், நாங்கள் வெளியே வர வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும், எங்களது ஞாபக சக்தியை வளர்ப்பதற்கு என்ன செய்யலாம் என்றால் ஏராளமான விடயங்கள் இருக்கிறது. அதிலே சிம்பிளாக இன்றே நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியுமான ஒரு மூன்று விடயத்தை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஞாபக சக்தியை வளர்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்கள் மூளையை ட்ரெயின் பண்ண வேண்டும். உடலை நல்ல ஃபிட்டாக ஸ்லிம்மாக வைத்துக் கொள்வதற்கு ஜிம்முக்கு செல்கிறோம், டெய்லி எக்ஸசைஸ் செய்கிறோம் என்று ஏராளமான கான்சியஸ் வேலைகளை நாங்கள் ஈடுபடுகிறோம். அது தேவையானது, ஈடுபட வேண்டியது. அதுபோலவே எங்களது பிரெயினின் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு செயற்பாடை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமென்றால் மூளையை பொருத்தமான வகையிலே நாங்கள் ட்ரெயின் பண்ண வேண்டும். அவ்வாறு ட்ரெயின் பண்ணுகின்ற போது நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஞாபக சக்தி, கெப்பாசிட்டி மூளைக்கு கிடைக்கும். அது உங்களது வாழ்க்கையில் பல விடயங்களில் வெற்றிகரமாக அமைவதற்கு உதவும். மூளையை நல்ல முறையில் வளர்ப்பதற்கு பிரெயின் கேம்ஸுகள், மூளையை வளர்ப்பதற்கான கேம்ஸுகள் என்று ஏராளமான கேம்ஸுகள் என்று இருக்கிறது. இந்த கேம்ஸுகளை விளையாடுவதற்கு அல்லது டவுன்லோட் செய்வதற்கு ஒன்றும் பெரிய தொகை பணங்கள் எதுவுமே தேவையில்லை. உதாரணமாக சுடோக்கு கேம்ஸ் இருக்கிறது, அதே போன்று நம்பர் கேம்ஸுகள் இருக்கிறது. இவையெல்லாம் எங்களது மூளையை நல்ல முறையில் ஃபோக்கஸ் பண்ணுவதற்கும் கன்சன்ட்ரேஷனை வளர்ப்பதற்கும் மிக முக்கியமான கேம்ஸுகள். அதே போல் செஸ் இருக்கிறது, அதே போன்று வார்த்தைகளை பல எழுத்துக்கள் தந்து அந்த எழுத்துக்களில் நல்ல அர்த்தமுள்ள வார்த்தைகளை உருவாக்குகின்ற வேர்ட் சர்ச் கேம்ஸுகள் இருக்கிறது, அதே போன்று ஜிக்ஸோ பசில்ஸ் கேம்ஸுகள் இருக்கிறது. இவ்வாறு ஏராளமான கேம்ஸுகள் ஆன்லைனிலே ஃப்ரீயாக பல வெப்சைட்டுகளில், யூடியூப்புகளில் இவ்வாறு ஏராளம் கிடைக்கிறது. கடைகளிலும் இவ்வாறான கேம்ஸுகள் விளையாடுகின்ற சிறிய சிறிய சாதனங்கள் குறைந்த விலையிலே எங்களால் வாங்கி கொள்ளவும் முடியும். இவ்வாறான கேம்ஸுகளை நாங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுகின்ற போது எங்களது பிரெயின் நல்ல முறையில் கெப்பாசிட்டியோடு இயங்குவதற்கு அந்த கேம்ஸுகள் துணை செய்யும். அதனூடாக எங்களது மெமரி, ஞாபக சக்தி வளரும். இரண்டாவது விடயம் சுகர், நாங்கள் இனிப்புகள் உண்பது. இது ஒரு பிரதானமான விடயம். நாங்கள் உட்கொள்கின்ற இனிப்பை, சீனியின் அளவை குறைக்க வேண்டும் அல்லது சமநிலைப்படுத்த வேண்டும். தேவையான சீனியை, சீனியின் அளவை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் உட்கொள்வது நேரடியாக சீனியாக இருக்கலாம் அல்லது சீனியுடன் கூடிய ஸ்வீட்டுகளாக இருக்கலாம். இன்னும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உட்கொள்கின்ற இனிப்புகளை சிந்தித்து பாருங்கள். அது சிறிய மிட்டாய்களாக இருக்கலாம், பானங்களாக இருக்கலாம், டொஃபிகளாக இருக்கலாம், சாக்லேட்டுகளாக இருக்கலாம், ஐஸ்கிரீம்களாக இருக்கலாம், பிஸ்கட்டுகளாக இருக்கலாம். இத்தனை மாத்திரம் இனிப்புகள் அன்றாடம் நாங்கள் உள்ளெடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். இவ்வாறான இனிப்புகள் ஒரு நடுநிலையோடு எடுக்கப்படுவது எங்களது மூளையின் ஞாபக சக்தியை, மெமரியை பாதுகாப்பதற்கு மிக முக்கியமானது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வது போல இனிப்புகள் கூடினால் பிரதானமாக பாதிக்கப்படுவது எங்களது மூளை, அதிலும் மூளையின் ஞாபக சக்தி என்பதை மறக்கக்கூடாது. மூன்றாவது நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயம் தூக்கம். தூக்கம் எமது மெமரியை பாதிக்கும் ஒரு பிரதானமான விடயம். தூக்கமில்லாத இரவுகள் உங்கள் வாழ்க்கையில் பல சங்கடங்களை கொண்டு வரும் என்பதை மறக்கவே வேண்டாம். எங்களில் அதிகமானவர்கள் இரவு தூக்கங்களை வீணாக்கி கேம்ஸுகள் விளையாடுதல், படங்கள் பார்த்தல், வீணாக கதைத்து கொண்டிருத்தல், செட் பண்ணி கொண்டிருத்தல் என்று பல விடயங்களில் தங்களது இரவு தூக்கங்களை வீணாக்கி இருப்பதை நாங்கள் காண்கிறோம். இது ஆரோக்கியமானதல்ல. எங்களது ஞாபகத்தை, ஞாபக சக்தியை, மூளையின் கெப்பாசிட்டியை அது அழித்துவிடும் என்பதை
மறக்கவே வேண்டாம். எனவே இரவு தூக்கங்களை ஒழுங்குபடுத்துங்கள் இன்றே. சாதாரணமாக ஒரு நாளைக்கு 6 to 7 மணித்தியாலம் ஒரு வளர்ந்த மனிதன் நிலையான ஒரு தூக்கத்தில் ஈடுபட வேண்டும். குறித்த நேரத்துக்கு தூங்கி குறித்த நேரத்துக்கு எழும்புவதற்கூடாக நிலையாக ஒரு 6 to 7 மணித்தியாலம் இரவு தூக்கத்திலே ஒரு மனிதன் ஈடுபட வேண்டும் என்று ஆய்வுகள் சொல்கிறது. இது வயதுக்கேற்றவாறு சில நேரம் கூடி குறையலாம். இவ்வாறு நாங்கள் தூங்குவதால் எங்களது மூளை, எங்களது உள்ளம், எங்களது உணர்வுகள், எங்களது உடல் அனைத்துமே நல்ல ரீஃப்ரெஷோடு, எனர்ஜியோடு, டயர்டில்லாத நிலையிலே இயங்குவதற்கு தூக்கம் பெரிய ஒரு சக்தியாக இருக்கிறது. எமது உடல் டெய்லி 24 மணித்தியாலமும் ஒர்க் செய்து கொண்டே இருக்கிறது. சில ஓகன்ஸ் பகலிலே நாங்கள் விழித்திருக்கின்ற போது இயங்குகிறது, வேறு சில உடல் பகுதிகள் 24 hours ஒர்க் பண்ணி கொண்டே இருக்கிறது. நாங்கள் தூங்காமல் இரவிலும் விழித்து கொண்டிருப்பதனால் எங்களது எல்லா உடல் பகுதிக்கும் அது செய்கின்ற பணியை விட கூடுதலான ஒரு ஓவர்லோடை நாங்கள் கொடுக்கின்றோம். அவ்வாறு ஓவர்லோட் கொடுப்பதனால் எங்களது உடலின் அந்த தாங்கு திறன், கெப்பாசிட்டி நாளுக்கு நாள் குறைவடைந்து அதனால் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எங்களது சிந்தனையில், எங்களது உள்ளத்தில், எங்களது உடலில், எங்களது உணர்வுகளில் ஏற்படும். ஆகவே நான் மேலே சொன்ன இந்த 3 விடயங்களும், 1, நாங்கள் மூளை வளர்ச்சிக்கு பொருத்தமான நல்ல கேம்ஸுகளை விளையாடுவது, 2, சீனியை அளவாக கட்டுப்படுத்தி பயன்படுத்தி கொள்வது, 3, டெய்லி ஒரு சவுண்ட் ஸ்லீப், 6 to 7 மணித்தியாலம் குறித்த நேரத்துக்கு தூங்கி குறித்த நேரத்துக்கு எழும்புகின்ற ஒரு ரூட்டின், ஒரு நிலையான பழக்கத்தை நாங்கள் கைக்கொள்வது, இந்த 3 வழிகளாலும் எங்களது ஞாபக சக்தியை நாங்கள் வளர்த்து கொள்ளலாம், எங்களது மூளையை கெப்பாசிட்டியான ஒரு மூளையாக நாங்கள் வளர்க்கலாம், பாதுகாக்கலாம். அதற்கூடாக ஒரு நல்ல ஸ்மார்ட் பர்சனாக இந்த மண்ணிலே நாங்கள் வாழலாம்.